ஓம் அகத்தீசாய நம. அறிவில் தெளிந்த சான்றோர்களின் திருவடியை வணங்கி உங்கள் ஞானச்சித்தன் பேசுகின்றேன். அன்பர்களே, இன்று நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு கர்மயோகம். மிக அற்புதமான விஷயம். இந்த ஒரு விளக்கத்தை உரைப்பதற்கு என் ஆசான் அகத்தீச பெருமான் திருவடியை வணங்கி இதன் மெய்ப்பொருள் சத்தியத்தை உலகோர் அனைவரும் தெளிந்து கொள்ள பணிந்து இதை உரைக்கின்றேன். ஏனென்றால் இதில் ஒரு சூட்சும விளக்கத்தை அன்னை எனக்கு சுட்டிக்காட்டிய ரகசியத்தை உரைக்கப் போகின்றேன். அருள் அன்னை ஆதிசக்தி அருள்வாக்கிலே என் சரீரத்தில் இருந்து உரைத்த சில ரகசியங்கள், மேலும் பிரம்மலிபி, கைகளை பார்த்து படிக்கின்ற பிரம்மலிபி மற்றும் சுவடியை பார்த்து ஒளி எழுத்துக்களை பார்த்து படிக்கின்ற சில ஜீவய மொழி வாக்குகள், இதிலே குறிப்பிட்ட சில பதில்களை கொண்டு ஆதிசக்தி ரகசியம் என்ற நூலை யாம் எழுதியிருக்கின்றோம். அன்னையினுடைய துணையால், அகத்தீச பெருமானினுடைய கருணையால். அதிலே அன்னை இப்படித்தான் குறிக்கச் சொன்னார்கள், கர்மயோகம் என்பதை ஒரு மாறுபட்ட கோணத்தில் அன்னை எனக்கு வெளிப்படுத்தினார்கள். எல்லோரும் இயல்பாக சொல்லுவார்கள், கர்மயோகம் என்றால் தன் கர்மாவை சரியான முறையில் செய்வது, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நித்தியமாக செய்து கொண்டு வருவது, சத்தியமாக செய்து கொண்டு வருவது என்பார்கள். ஆனால் இதில் ஒரு முரண்பட்ட கருத்தை அன்னை எமக்கு உபதேசித்தார்கள். அது என்ன? அதாவது, கர்மயோகம் என்பதில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுல ஒரு சிந்தனையை மட்டும் நம்ம பார்ப்போம். எவன் ஒருவன் தான் செய்கின்ற தொழிலே முழு சிரத்தையோடு, பக்தி விசுவாசத்தோடு, தர்மம், ஒழுக்கம், பக்தி, சரணாகதியோடு செய்து உலகோருக்கு நன்மை விளைகின்ற பிரகாரம் செய்கின்றானோ அது கர்மயோகம் என்று மதகுருமார்களால் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் இதில் ஒரு மாற்று கருத்து அன்னை எமக்கு உரைத்தது, மேலும் எளிமையாக புரியக்கூடியது, சத்தியமான ரகசியம் என்பதை அவர்கள் உரைத்தார்கள். இதில் மாறுபட்ட கருத்துக்கள் உலகில் உள்ள அரிஜர் பெருமக்களுக்கு இருந்தால் அதை தெரியப்படுத்தவும், அறிவில் தெளிவற்ற இந்த சிறு பாலகன் பேசுவதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் யாம் எந்த கோணத்திலிருந்து இதை ஏம்புகின்றோம் என்பதை ஆழமாக சிந்தித்து என்னை மேலும் மேலும் அறிவில் தெளிவு பெற ஆசி கொடுத்து என்னை இறைநிலைக்கு உயர்த்தி வைக்க வேண்டும் என்று சான்றோர்கள் திருவடியை வணங்கி இந்த பதிவை இடுகின்றேன். ஒருவன் ஒரு தொழில் செய்யறான், அதாவது ஒரு டீ கடை வச்சிட்டு இருக்கிறத எடுத்துங்க, ஒரு மளிகை கடை வச்சிட்டு இருக்கிறத எடுத்துங்க. காலையில வராங்க 4 மணிக்கு, சாயந்தரம் 9 மணி வரைக்கும் அந்த கடை இருக்குதுன்னு வச்சுங்க. அதுல கலப்படம் இல்லாம தூய்மையான முறையில எல்லா நிலைகளிலும் தூய்மையான தண்ணி, தூய்மையான தேநீர், இலை, சர்க்கரை சரியான அளவில் எடுத்துக்கொள்றது, பாலில் தண்ணி இல்லாமல் சிறிதளவு போட்டு சுத்தமான முறையில், தூய்மையான முறையில், குறைந்த லாபத்தில், நிறைவான சுவையோடு அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு வைங்க. இப்போ செய்யும் தொழிலே தெய்வம், அவர் செய்கின்ற தொழிலில் தர்மம், சத்தியம், ஒழுக்கம், நேர்மை எல்லாவற்றையும் அவர் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கார். அப்போது அவர் ஒரு சித்தராக மாறிடணும் தானே? மளிகை கடையிலே அது மாதிரி கலப்பட பொருட்கள் இல்லாத தூய்மையான முறையில் குறைந்த விலையில ஒருத்தர் விற்கிறார். எந்த தொழில் வேண்டுமானாலும் எடுத்துங்க, ஆசிரியர் தொழில் எடுத்துங்க, அதில் சரியான முறையில் போதிக்கிறார். ஞானத்தை போதிப்பது வேறு, நுணுக்க கல்வியை போதிப்பது வேறு, டெக்னிக்கல் ஃபீல்டு வேறு, என்ஜினியரிங் வேறு, மெடிக்கல் வேறு. ஒரு ஆசிரியர் தன் தொழிலில் நுணுக்கமான முறையில், தர்மமான முறையில் சொல்லி கொடுத்தால்தான், ஒரு சிவில் இன்ஜினியருக்கு ஒரு பாலம் எப்படி கட்டுறதுன்னு தெளிவாக சொல்லி கொடுத்தால்தான் அவன் போய் கட்டுற பாலம் எப்படி இருக்கும், காலம் கடந்து வரும், இல்லைனா என்ன ஆகும், கட்டிட்டு அப்படி வரும்போதே இடிஞ்சு விழும். திறப்பு விழா அன்னைக்கே வந்து மேலே எல்லாம் தப தபன் கொட்டும். மருத்துவர்கள் அது மாதிரி இந்த சரியான முறையில் பாடம் எடுக்கும் போது என்ன பண்ணலாம், மாணவர்கள் தூய்மையான முறையில் ஒரு உயிருக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். சரியான முறையில் சொல்லி கொடுக்கல, சரியான முறையில் ஒருத்தர் கற்றுக்கலை, மருத்துவ துறையில் தேர்ச்சி பெறலை அப்படின்னாக்கா நிறைய பார்த்துருக்கோம். ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, உள்ளே ஏதாவது கத்திரிக்கோளை வச்சு தச்சிடுவாங்க. அந்த பஞ்சதந்திரம் படத்தில் ஒரு சில நிகழ்வுகள்லாம் பார்த்துருப்போம். மேலும்
இது போல சில குற்றங்கள் குறைகள் எல்லாம் நிபுணத்துவம் பெறாத போது வந்து சேரும். அப்ப செய்யும் தொழிலே தெய்வம்னாக்கா அவங்க செய்கின்ற தொழில நேர்மையா இருக்கிறாங்க அப்படின்னாவே அவங்க சித்தர்கள் ஆயினில்லையே, அது மாதிரி ஆகிறது இல்லையே. அப்போ என்ன நிலைய சித்தர்களும் தெய்வங்களும் வந்து சொல்லுது அப்படின்னாக்கா, இந்த பக்தி யோகத்தில் ஒரு மாறுபட்ட ஒரு சூழலை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க கர்மயோகத்துல. என்ன அப்படின்னாக்கா, நானும் இறைவனும் வேறு வேறு, ஆனால் நான் முக்தி அடைய முழுமை பேரடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்பது பக்தி யோகத்தில் ஒரு நியதி. ஆனால் கர்மயோகத்தில் ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, வீட்டிலேயே தான் விரும்புகின்ற இறையின் மூர்த்தத்தை வைத்து பக்தி யோகத்தில் இருந்த அந்த இடைத்தரகர் ஆச்சாரியர்களை நீக்கி வைத்துவிட்டு நித்திய கர்மங்களை தானே தன் இல்லத்தில் இருந்து தான் விரும்புகின்ற இறையின் அம்சத்திற்கு செய்து தன் எண்ணத்தை இறையின் திருவடியில் செலுத்தி நேரடியாக உரையாடி பலன்களை பெறுகின்ற நிலை கர்ம யோகம் என்பதை அன்னையும் சித்தர்களும் எமக்கு உபதேசித்தார்கள். அப்ப கர்மயோகம் என்பது என்னவென்று இங்கு எனக்கு அன்னை உரைத்தார்கள் என்றால், இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே இருக்கின்ற இடைத்தரகர் என்ற அந்த நிலையை நீக்கி பக்தியோக நெறிமுறையிலிருந்து ஒருபடி மேல் சென்று தானே அந்த சிவாச்சாரியார் ஆச்சாரியர்கள் செய்கின்ற அந்த நித்திய கர்மங்களை இறைவனுக்கு செய்து நேரடியாக பேசி மனதளவில் ஒன்றுபட்டு உரையாடி மகிழ்கின்ற அந்த ஒரு புனித நிலை கர்மயோகம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இதுதான் கர்மயோகம். எல்லோரும் சொல்ற மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம். அப்போ தான் செய்கின்ற தொழில ஒருத்தன் தூய்மையா இருக்கிறான்னாக்கா அவன் எல்லோரும் சித்தராக இருக்கணும், அது மாதிரி ஆகிறது இல்லை. அப்போ தெளிவாக அதில் புரிஞ்சுக்கணும். கர்மயோகம் அப்படின்றது இப்போ அன்னை சொன்னதை போல நித்திய கர்மங்களை இறைக்கு நாம் நேரடியாக செய்வது, இடைத்தரகர்களுடைய நிலை இல்லாமல் துணை இல்லாமல் நாமே நேரடியாக செலுத்துவது. அப்போ பக்தி யோகத்தின் மேம்பட்ட ஒரு உயரிய நிலைதான் கர்மயோகம் என்பதை நாம் தெளிந்து கொண்டோம். இந்த மனநிறைவான இந்த பகிர்தல் பெற்ற நீங்கள் மீண்டும் ஒரு பதிவில் நல்ல கருத்துகளோடு எம்மை சந்தியுங்கள். ஓம் அகத்தீசாய நமஹ.